அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் தூதர் நபி அலைஹி வசல்லம் அவர்கள் தொழுகையின் மாண்பு சிறப்பு நன்மை இதை குறித்து நிறைய ஹதீஸ்களில் அறிவிப்புகள் செய்தாலும் இது போன்று தொழுகக்கூடியவர்களை கண்டு நான் நினைத்து அஞ்சுகிறேன் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபி அலைஹி வசல்லம் அவர்கள் இப்னு மாஜா என்ற நபிமொழி தொகுப்பில் நாலாயிரத்தி இருநூத்தி நான்காவது அதிசாக இடம்பெறுகின்றது அபு சைதல் குத்ரி அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்கள் விஷயத்தில் நான் அதிகம் அஞ்சும் ஒன்றை பற்றி உங்களிடம் அறிவிக்கட்டுமா என்று வசல்லம் அவர்கள் கேட்டதும் இறை தூதர் அவர்களே கூறுங்கள் என்றோம் ஒருவன் தொழுகிறான் பிறர் பார்த்து புகழ வேண்டும் என்பதற்காக தன் தொழுகையை அழகுறவும் செய்கிறானே அத்தகைய சிறிய இணை வைத்தல் தான் நான் அதிகம் அஞ்சும் ஒன்று என்று நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆகவே தொழுகை நாம் அல்லாஹுக்கு செய்யக்கூடியது பிறர் புகழ வேண்டும் ஊர் புகழ வேண்டும் ஜமாத் தலைவராக ஜமாத்தின் நிர்வாகத்தில் நாம் இருக்கிறோம் அதனால் நாம் தொழுகிறோம் என்று நினைத்தால் அது இணை வைப்பு என்று நினைத்துக்கொண்டு கொண்டு நாம் தொழுகிறோம் அல்லாஹ் கடமையான ஒன்றை நமக்கு நிறைவேற்ற சொல்லியிருக்கின்றான் ஆகவே அதற்காக செய்கின்றோம் என்று நினைத்து தொழுதால் மட்டும்தான் உங்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக பள்ளியிலே தொழுதால் அது இணை வைப்பாக மாறிவிடும் வைப்பு அனைத்தும் உங்களை நரகத்திலே கொண்டு சேர்க்கும் அல்லாஹ் நாம் அனைவரையும் பாதுகாப்பானாக